நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்து சமய அறநிலைத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு எந்த விதமான தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நேரடி பணி நியமனம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கான கடைசி நாள் பார்த்திங்கன்னா 12/9/2023. இதோட சேலரி பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கலாங்கிறது முழு தகவலை பற்றி பார்க்கலாம் வாங்க. நரசிம்மசுவாமி திருக்கோயிலோட அஃபீஷியல் வெப்பேஜ் இதெல்லாம். இதில் கீழே ரன்னிங் நோட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீட்டு விற்பனையாளருக்கான விண்ணப்ப படிவம், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கா பாருங்கள், சீட்டு விற்பனையாளர் இதுக்கான வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 18,500 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒரு சில தகுதிகள் கொடுத்துருக்காங்க. அந்த தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்து சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 12/9/2023 பிற்பகல் 5:45 நீங்கள் விண்ணப்பிச்சணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு நரசிம்மசுவாமி திருக்கோயில் நாமக்கல் 637-001 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை நீங்கள் வந்து நேரிலோ அல்லது இணையதளம் மூலமாகவோ டவுன்லோட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்துக்கு எந்த கட்டணமும் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த விண்ணப்பத்தோட ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்காங்க, உங்களோட நேம் எழுதிக்கோங்க, அடுத்து உங்களோட தந்தையின் பெயர், அடுத்து உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது, அடுத்து உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரரி அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து உங்களோட மதம், சாதி மற்றும் வகுப்பு, விண்ணப்பிக்கும் பணியிடம், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், தென் ஒரு நன்னடத்தை சான்று வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை சான்றுக்கான ஃபார்மெட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு NOC ஃபார்ம் வாங்கிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கீழே இடம் மற்றும் நாள் போட்டு உங்களோட சைன் போட்டுருங்க. இந்த ஃபார்மோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்து சமயத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஜெராக்ஸ்லையும் நீங்கள் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்கையும் இந்த நோட்டிஃபிகேஷனோட அஃபிஷியல் லிங்கையும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.